ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம குழந்தைங்களுக்கு 6 மந்த் ஆன உடனே என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலான்ற டவுட் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் ஆகும், அப்போ தான் எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி என்னென்னா ராகி கஞ்சி. இதை வந்து நம்ம நைட்டே ஊற வச்சுக்கணும். மார்னிங் எழுந்தோடனே நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ராகி மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட பால் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெசிபி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் துருவனோட பேபி ருட்டீன் வீடியோவில். ஸோ அந்த பாலை நம்ம எடுத்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கஞ்சி பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கணும். இதில் நம்ம வந்து பிரஸ் மில்க் அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மில்க் எதை வேணால் போட்டு கலந்து கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். நான் துருவனுக்கு சர்வ் பண்ணுற வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அவன் சாப்பிட்டான், அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைக்குன்னு நான் தனியாக குக்கர் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம பிரியாணி அந்த மாதிரி எதாவது பண்ணும்போது குழந்தைங்களுக்குன்னு தனியாக நம்ம சமைக்கிறதுக்கு எதாவது குக்கர் தேட முடியாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம குழந்தைங்களுக்குன்னு தனியாக குக்கர் வாங்கி வச்சுட்டு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் குழந்தைங்களும் கம்மியான குவான்டிட்டி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குக்கர் வாங்கினீங்கன்னா நம்ம கம்மியாக சாப்பாடு செய்கிறதுக்கு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இந்த குக்கர் யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் ரெடி பண்ணலான்றதை காட்டுறேன். இப்போ நான் காட்டுற ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஸ்டார்டிங்கில் அதாவது ரொம்ப குழந்தையாக இருப்பாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே இருக்கிற ஃபுட்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் கேரட் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு வேக வச்சுட்டேன். ரைஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு வச்சதுனால அந்த ரைஸ் எடுத்துக்கிட்டேன். வெறும் கேரட் மட்டும்தான் இப்போ நான் வந்து வேக வச்சு கொடுக்க போகிறேன், கேரட்டும் ரைஸும். இந்த குக்கர் ரொம்பவே குட்டியாக இருக்கிறதுனால நாங்கள் வாங்கும் போதே சொல்லி தான் கொடுத்தாங்க, இதை வந்து எப்போவுமே சிம் ஃப்ளேமில் தான் வந்து குக் பண்ணணும், இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் வெந்துடுச்சு. அடுத்து வந்து நான் மிக்சியில் கொஞ்சமாக ரைஸும் கேரட்டும் அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஃபார்முலா மில்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த நான் ப்ரோ ஃபார்முலா மில்க் தான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்ன மாதிரியான ஃபார்முலா மில்க்ஸ் கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு தான் நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க்கே குழந்தைங்களுக்கு தரணும். நான் வந்து 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போது தான் நான் வந்து ஃபார்முலா மில்க் கொடுத்தேன். ஃபார்முலா மில்க் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம வந்து ஸ்கூப் கணக்கு தான். ஸோ 30 ml வந்து ஒரு ஸ்கூப், 60 ml 2 ஸ்கூப். நான் எப்பவுமே 60 ml தான் கொடுப்பேன். 2 ஸ்கூப் போட்டுட்டு ஹாட் வாட்டரில் ஆற்றிட்டு கொடுப்பேன். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அந்த பாலில் வந்து எந்த நுரையும் இருக்கக்கூடாது. ப்ளஸ் அந்த ஃபார்முலா மில்க் வந்து நல்லா கரைஞ்சிருக்கான்னு பாருங்கள். திட்டுத்திட்டாக இருந்தால் அது வந்து அவங்களுக்கு செரிக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் குடிச்சு பாருங்கள், அப்போ தான் வந்து சூடு கரெக்டாக இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான். ஆப்பிள் வந்து 2 கட் பண்ணி நான் ஒரு 1/2 ஆப்பிள் தான் கொடுப்பேன் எப்போவுமே. ஸோ ஆப்பிளை வந்து தோலை நல்லா சீவிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் வேக வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஆப்பிள் தட்டில் போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து எப்பவுமே வந்து தண்ணியில் தான் வேக வச்சு கொடுப்பேன். ஸோ ஆப்பிள் நல்லா வெந்துடுச்சு. வெந்த உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன டிஷ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் கொடுக்க வேண்டிய டிஷ். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீன்ஸும் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக ஜீரணமாகறதுக்கு கொஞ்சமாக சீரகமும் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு இறக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா 7-8 மந்த்ஸ் இருக்க பேபிக்கு கொடுக்கலாம். நான் என்னென்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, பூண்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் 2 வகையான பருப்பு கொடுத்தேன். அதாவது தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையுமே கலந்து கொடுத்தேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக செரிக்கிறதுக்காக சீரகம் போட்டு நல்லா விசில் போட்டு வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வெந்த பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து துருவனுக்கு கொடுத்தோன்னே அவன் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நைட் என்ன ஃபுட் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 இட்லி தான் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது, அதாவது 6 மந்த்தாக இருக்கும்போது வந்து இட்லியை நல்லா புட்டு போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபார்முலா மில்க் அப்படிலாம் பிரஸ் மில்க் எது வேணாலும் நம்ம கலந்து கொடுக்கலாம். நான் வந்து ஃபார்முலா மில்கில் நாட்டு சக்கரை கொஞ்சமாக கலந்து போட்டு அரைச்சி கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துற பிறகு ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் அப்படி இருக்கும்போது அப்படியே இட்லி வெந்த பிறகு அதில் மில்க் போட்டு கொடுப்பேன். கையிலே நல்லா மசித்து ஊட்டி விட்டுருவேன்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் செர்லாக், அதாவது சத்து மாவு கஞ்சி. இது வந்து ஒரு 7 months to 8 months இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம தரலாம். இது வந்து எங்கே விற்கும்னு பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் விற்கும். இதில் வந்து எல்லா தானியமும் இருக்கும், பாதாம், பருப்பு, அந்த மாதிரி ராகி, இன்னும் எல்லாம் நமக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன சத்தான பொருள் தரணுமோ அது எல்லாமே இதில் இருக்கும். இதை வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு 1.5 வாட்டி நம்ம ரோஸ்ட் பண்ணி இது எல்லாமே எடுத்து காய வச்சு அரைச்சி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மிக்சியில் அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி குறைக்குறன்னு இருக்கும், நல்லா நமக்கு வந்து மசியாக அரைக்க வராது. ஸோ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி அப்பப்போ எடுத்து போட்டு ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக கலந்து கஞ்சி மாதிரி காசி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஃப்ளஃபி.